பாறைக்கு இடையில கொஞ்சம் சிக்கல் அது உருண்டு போய் உளுந்துருச்சு இருந்துச்சு. இப்போ அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து எடுத்து மேலால் விடுறதுக்கு தான் வந்தீங்க. அது வந்து பார்க்குது என்ன உணர்வோடு பார்த்துச்சு? அதாவது நான் அந்த குட்டியை தொடும்போது எங்க நமக்கு ஏதாவது நம்ம அந்த குட்டிக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாங்களோ பாதிப்பாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அது கண்ணுல தெரிஞ்சது. ரைட்டு, அதை தான் நான் உணர்ந்துட்டேன். நான் என்ன சொன்னேன், சரி நான் வந்து நிச்சயமாக உனக்கு எந்த வகையிலும் தொந்தரவு பண்ண வரல, உன்னுடைய குட்டியை சேஃபா கொண்டு வரதுக்கு தான் வந்திருக்கிறேன், நான் உனக்கு உதவி தான் செய்ய வந்திருக்கணும் தவிர ஒருபோதும் உனக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குட்டியை அங்கிருந்து தூக்கிட்டு வந்தேன். நீங்க நல்லா கவனிச்சா தெரிஞ்சிருக்கும், அது நம்ம எடுக்கும்போது இருந்த பயம் அதை கையில் எடுத்து அதுக்கு கிட்ட கொண்டு வந்தோடனே அந்த முகத்தில் அந்த கண்களில் ஒரு மலர்ச்சி தெரிஞ்சது பார்த்தீங்களா? அதுதான் அதோடைய ஃபீல். நேச்சுரலாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நமக்கு உதவி தான் செய்கிறாங்கன்னு அது கொண்டு வந்தோடனே பாருங்கள். இப்போ நம்மகிட்ட இவ்வளோ தூரம் உட்கார விட்டுருக்குது இல்லை, முதல்ல அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருந்து இப்போ இந்த குட்டி பிறந்து ஜஸ்ட் பான் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் பாருங்கள். இந்த ஈரமே என்ன காயில் இப்போ இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு ரேர். அது இப்போ நம்ம வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு ஏற்காடு மலை உயரத்துக்கு மேலே இருந்து நம்ம பேசுகிறோம். கரெக்டாக நம்ம வந்து ட்ரெக்கிங்கில் இப்படி ஒரு அனுபவம் வந்து ஒரு மிராக்கிளான எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர்.